விழாவை சிறப்பித்து வந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தொழில் முனைவோர் அவர்களுக்கும் நாளைய தொழில் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழமொழி இருக்கிறது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இல்லாத இல்லாலும் மதியாது. இப்போ புதுமொழியா வந்திருக்கு, இல்லாலை இல்லாலும் மதியா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகத்தில் இடமே இல்லை, உங்களுக்கு தெரிந்திருக்கும். பெற்ற கணவனே மதிக்க மாட்டார், பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள், பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வார்கள். பொருள் பொருள் ஈட்ட வேண்டுமா இல்லையா? பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள், சமுதாய உறவினர்கள் மதிக்க மாட்டார்கள், சமுதாயம் மதிக்காது. அப்போது நாம் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நாம் செயல்பட வேண்டும். அப்போது தான் நமது சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமா இல்லையா? என் எல்லோரும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள், ஸ்ட்ரெஸ்ஸோட சிரிங்க, ஸ்மைல். ஏங்க நீங்கள் வந்து நாளைக்கு எங்கள் ஸ்கீம் மூலமாக லோன் அப்ளை பண்ணி பேங்க் மேனேஜர்கிட்ட போகும்போது வி ஹவ் டு ஸ்மைல், இல்லைன்னா லோன் தர மாட்டார். Smile is a beautiful curve which makes many things into state. ஒரு பெரிய இது இருக்கு பார்த்து. அவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பார், அவர் நிறைய வேலை இருக்கும், நீங்கள் போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணணும், உங்களுடைய ப்ராடக்டை பற்றி சொல்லணும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், எவ்வளவு இஎம்ஐ கட்டுவீங்க, எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, எவ்வளவு உங்களுக்கு லாபம் வரும், பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது, டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ என்னது, எல்லாமே நீங்கள் சொல்லணும். நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் கொலக்ட்ரால் எல்லாமே பேங்க் மேனேஜர்ஸ் நிறைய மேனேஜர்ஸ் லோன் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் பற்றியே தெரியறதில்லை, போய் லோன் கேட்குறாங்க, அவங்க லோன் வந்து அவர் டிக்ளைன் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது. அப்போ பொருள் ஈட்ட வேண்டுமெல்லாம் நல்வழியில் ஈட்ட வேண்டும், அதற்காகத்தான் அவர்கள் கண்டுபிடித்து அதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும். அந்த பெயர் தான் சவினான்னு சூட்டினாங்க. இது மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுருக்கி சவினா என்று வைத்தார்கள். சவினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, சச் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நெவர் அகைன். எப்படி பிராண்ட் பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும், இன்னோவேட்டிவ் ஐடியா. புதுதாக ஏதாவது செய்தால் தான் நம்முடைய பொருட்கள் மார்க்கெட்டில் விற்க வைக்கணும், விற்காது இப்போ இருக்கிற காம்படிஷனில். எங்கள் நான் ட்ரைனிங் சென்டரில் எங்களுடைய கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குது மாதவரத்தில். அதில் பல பயிற்சி நடத்துகிறோம், 5 நாட்களிலிருந்து ஒரு மாதம் வரை. அதில் ஒரு லேடி, ஒரு 22 வயசு இருக்கும், ஒரு கேர்ள் வந்தாங்க. ரெண்டு காலும் வந்து நடக்க முடியாது போலியோ அட்டாக்னால. அவங்க அம்மா அழிச்சுட்டு வருவாங்க, 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினாங்க. 5 நாள் ட்ரைனிங் சொல்லி தந்தோம், கேண்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ஐடியானால இப்போ பலதரப்பட்ட கேண்டில்ஸ், வேக்ஸ் வேக்ஸ் கேண்டில், ஜெல் கேண்டில், அந்த ஷோகேஸ் கேண்டில்ஸ் எல்லாம் செய்து ஃபாரின்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 5-6 பேருக்கு அவங்க வேலை தராங்க, 2 காலும் இல்லை, மாதத்திற்கு 2 லட்சம் பெருமாள் கர்ண ஒரு ஆகுது குன்றத்தூரில். 2 கால்கள் இல்லாதவங்களே 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது, 2 கால்கள் நன்றாக இருக்கின்றன, 2 கைகளும் நன்றாக இருக்குது, சிந்திக்கும் ஆற்றலும் இருக்கிறது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும், 20 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? டெஃபினட்டாக முடியும். இதற்கு நமக்கு தேவை பொறுமையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். பெண்களை பெரும்பாலும் சொல்லுவாங்க, பெண்கள் மென்மையானவர்கள் ஆனால் வலிமையானவர்களும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்மையான வேறு தான் மிகப்பெரிய கடினமான பாறையை வந்து உடைத்திருக்கும் வலிமை வாய்ந்தது அந்த மென்மையான வேறு தான். பெண்கள் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். எங்களுடைய ஸ்கீம்னு வரும்போது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது 2008 தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீமில் இந்த வருடத்திற்கு மட்டும் 100 கோடி ரூபாய் மானியம் மட்டும் தந்திருக்கிறார்கள், 100 கோடி ரூபாய். அதில் வந்து ஏசான் டேட் வந்து ஒரு 66 கோடி ரூபாய் மானியம் கொடுத்துருக்குறோம். லோனு வந்து 2600 பேருக்கு இது வரைக்கும் லோன் கொடுத்துருக்குறோம் இந்த வருஷத்தில். அதில் பெண்கள் பார்த்திங்கன்னா 1416 பேர் வந்து பெண்களுக்கு மட்டும் லோன் கொடுத்துருக்குறோம். இதில் 32 கோடி பெருமானம் உள்ள மானியத்தை வந்து அவங்களுக்கு தந்துருக்குறோம். டோட்டல் லோன் கிரெடிட், பேங்க் கிரெடிட் பார்த்திங்கன்னா ஒரு 250 கோடி லோன் இந்த பெண்களுக்கு வந்து 1416 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறோம். பலதரப்பட்ட தொழில்கள், ரெடிமேட் ஆயத்தாடை தொழிற்சாலை,
ரெடிமேட் கார்மெண்ட்ஸை சொல்லுவாங்க, பியூட்டி பார்லர், எப்படிப்பட்ட அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக 25 லட்சம் வரைக்கும் மேக்சிமம் வாங்கலாம். 25 லட்சம் வரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் நீங்கள் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கலாம். கிராமப்புறத்தில் தொழில் தொடங்குவதாக இருந்தால் இதில் மானியம் வந்து மொத்த முதலீட்டில் மானியம் வந்து 35% பெண்களுக்கு கிடைக்கும். நகர்ப்புறங்களில் நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் மொத்த முதலீட்டில் 25% வரை உங்களுக்கு இதில் மானியம் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 5% உங்களுடைய சொந்த முதலீடு, 25% வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தருகிறது, 2,80,000 உங்களுடைய 5% 1,05,000 1,05,000 சப்சிடி எவ்வளோ 25%, 25,000 + 35,000 = 30,000 ரூபாய் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டியது வந்து எவ்வளோ 70,000 மட்டும்தான். அது 6 லிருந்து 7 வருஷத்துக்குள்ளே திருப்பி கட்டணும். இந்த லோனு நீங்கள் கரெக்டாக திருப்பி கட்டிட்டீங்கன்னா செகண்ட் லோன் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யுவர் யூனிட்க்கு வந்து சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் 25 லட்சம் தராங்க 3 வருஷம் முடிஞ்சிட்டு. உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் 1 கோடி வரைக்கும் லோன் பெறலாம், மறுபடியும் உங்களுடைய தொழில் நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக. இதில் பார்த்தீங்கன்னா 2வது லோனு வந்து 15% வந்து அதிகபட்சமான மானியம் கிடைக்கும், உங்களுடைய சொந்த முதலீடு வந்து 10% இருந்தால் போதும். நிறைய லேடிஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவள் விகிட பெஸ்ட் உமன் என்டர்பிரினர் அவார்டு தந்தாங்க பிஎம்இஜிபி ஒரு கேண்டிடேட்டுக்காக, மலர்வி என்ற பேர். அவங்க வந்து 6 லட்சம் ரூபாய் தான் 2009 வாங்கினாங்க. அந்த புடவையில் வந்து பிளாக் பிரிண்டிங் பண்ணுறது, பிரிண்டிங் பண்ணி இந்த சென்னை சில்க்ஸு போத்தி சரவணா ஸ்டோர் அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க வந்து 45 பேருக்கு வேலை தராங்க, 6 லட்சம் ரூபாய் லோன் தான் வாங்கினாங்க. அவங்க டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய். அதே மாதிரி ஒரு லேடி லெதர் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க 52 ஒரு 70 பேருக்கு வேலை தராங்க அந்த அம்மா. இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் உமன் என்ற அவார்டு தர போகிறாங்க, அவளை வைக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் தான் லோன் வாங்கியிருக்காங்க. 2வது லோன் அவங்க வாங்க போகிறாங்க 50 லட்சத்துக்கு. இன்னும் அதிகமான நபர்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி தர போகிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கணும்னா ஆன்லைனில் தான் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். பிஎம்இஜிபி இ போர்ட்டல், கூகுளில் போயிட்டு பிஎம்இஜிபி இ போர்ட்டல்னு டைப் பண்ணிங்கன்னா பிஎம்இஜிபி இ போர்ட்டல் ஒரு ஐக்கான் வரும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பிஎம்இஜிபி ஹோம் பேஜ் வரும். அதில் நீங்கள் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு ஒன்று ஒரு ஐக்கான் வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாட்டாலாம் நீங்கள் வந்து இது பண்ண, உங்களுடைய பேர், ஆதார் கார்டு, எந்த பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோடு பண்ணோம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு, ப்ராஜெக்ட் சீஃபனுடைய ஃபஸ்ட்டு காப்பி, அதுக்கப்புறம் பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோடு பண்ணிட்டு பிரிண்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் அப்ளிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு வந்து மாவட்ட தொழில் மையத்தை கலெக்டர் தலைமையின் மூலமாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு மீட்டிங் நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, ஹெட்டட் பை தி கலெக்டர் அண்ட் எல்டிஎம் இருப்பார், நாங்கள் இருப்போம் கேவிஐசி ரெப்ரஸன்டேட்டிவ், காதிபூர் ரெப்ரஸன்டேட்டிவ், டிக்கு மாவட்ட தொழில் மைய ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய ப்ராஜெக்ட்டு எல்லாம் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு பண்ணிவிட்டு அந்த எல்லா அப்ளிகேஷன் ப்ராஜெக்டையும் போட்டு பேங்க்கை காமிச்சிட்டு பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கணும். லோன் ரிலீஸ் பண்ண பிறகு நாங்கள் சப்சிடி கொடுத்துருவோம் வித்தின் 24 hours. அந்த சப்சிடி வந்து 3 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் லோனில் வந்து அந்த சப்சிடி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து 10.5% மேக்ஸிமம் 10% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டம். நீங்கள் எப்படிப்பட்ட சில சுற்றுப்புறத்தை சீர் செய்யக்கூடிய சில தொழில்களை தவிர்த்து எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த லோன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம், உங்களுக்கு லோன் கிடைக்கும். லோன் பேங்க் மூலமாக கிடைக்கும், சப்சிடி வந்து நாங்கள் தரோம். 3 ஏஜென்சி இருக்குது, டிக்கு இருக்குது, காதி போர்ட் கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் இருக்குது, கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம். இந்த 3 ஏஜென்சி வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அது இல்லை காயர் ரிலேட்டட் கயிறு சம்பந்தமான நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் காயர் போர்டும் அதுவும் ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் தான். இந்த 4 இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இருக்குது. ரூரல் அர்பனில் நீங்கள் தொழில் தொடங்க வேண்டுமென்றால் டிக்கை தான் செலக்ட் பண்ணணும். ஏஜென்சி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து மாவட்ட தொழில் மையம். ரூரலில் நீங்கள் தொழில் தொடங்க வேண்டுமென்றால் காதி போர்டு, கேவிஏசி, காயர் இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் வரும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அமைச்சிடுவோம், பேங்க் மூலமாக நீங்கள் லோன் வாங்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கீமை பற்றி தெரியாது.
கூகுளில் போயிட்டு பிஎம்ஏஜிபி இ போர்ட்டல் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ரொம்ப இவ்வளவு 35% சப்சிடி வேறு எந்த ஸ்கீம்லையும் இல்லை. கடந்த 10 வருடங்களாக இந்த ஸ்கீம் வந்து நாடு ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் 29 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபஸ்ட்டு, இப்போ ஆசான் டேட்டு, அடுத்தது வந்து யூபி, 3வது ஸ்டேட்டை வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கு. அதிகமான மானியம் தந்திருக்காங்க, அதிகமான லோன் தந்திருக்காங்க. ஒவ்வொரு வருடம் வந்து நாங்கள் வந்து 100% டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். அதில் பெண்கள் வந்து பெரும்பாலும் 50% லோன் வந்து பெண்களுக்காக தான் தருகிறார்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாராவது உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது பேங்க்கில் ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களை அணுகினால் நாங்களும் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணுவோம், கன்வின்ஸ் பண்ணுவோம், உங்களுக்கு லோன் தரத்துக்கு அதற்கு தேவையான உதவிகளையும் நாங்களும் செய்வோம். எல்டிஎம் இருப்பார், அது எல்டிஎம் அவராலே முடியலன்னா பேங்க் ரீஜினல் ஆஃபீஸர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும், அங்கேயும் அவர்களையும் அணுகி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் லோன் கொடுக்கறதுக்காக. ஆனால் திருப்பி வந்து கரெக்டாக கட்டிடணும். திருப்பி கட்டலன்னா அந்த எஃப்ஐஆர் அதெல்லாம் பண்ணுவோம். என்பிஏ நிறைய யூனிட் வந்து சிலது ஒரு 10% பார்த்தீங்கன்னா என்பிஏ ஆயிருக்கு. என்பிஏ ஆயிருந்தாலும் அதுக்காக சில சப்போர்ட் பண்ணுறோம். ஹாலிடே பீரியடுன்னு தராங்க, அந்த பீரியடில் இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் கட்டினீங்கன்னா அது வந்து ரிவியூவல் ஆகிடும். இருந்தாலும் அது வந்து நீங்கள் மறுபடியும் லோன் தந்து அதை வந்து ஆக்டிவாக வச்சுக்கலாம். இது இல்லாமல் சில அணி இருக்குது, அணி ப்ராசஸிங், அணி பாக்ஸஸ் வந்து 20,000 ரூபாய் பெருமானம் உள்ள அணில் கிட்ஸ் வந்து அணி கிட்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக தர்றாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் கூட்டாக இருந்தால் அந்த பாக்ஸ் தருவாங்க ஃப்ரீயாக. அங்கே வச்சுட்டு நீங்கள் அணி ப்ராசஸ் பண்ணி அந்த அணியை வந்து காதி சேல்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்குது நிறைய இடத்துல, மெட்ராஸ்லையும் இருக்குது, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 600 காதி சேல்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்குது. அந்த சேல்ஸ் அவுட்லெட் மூலமாக கூட அந்த அணியை வந்து நீங்கள் விற்கலாம். மெட்ராஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 சேல்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்குது, கடல் கிராம தொழில்கள் கமிஷன் வாரியத்தினுடைய சேல்ஸ் அவுட்லெட்ஸ். அதன் மூலமாகவும் நீங்கள் செஞ்ச பொருள் வந்து நாங்கள் வாங்கி ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்தால் அவங்க வாங்கி உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் நடத்துவோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷனும் நடத்துவோம். அந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் செஞ்ச ப்ராடக்டை வந்து டிஸ்பிளே பண்ணலாம், அங்கேயும் நிறைய டைஅப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாகவும் நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். நிறைய பெண்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய சக்ஸஸும் ஆயிருக்காங்க. ஃபெயிலர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3% தான் இந்த ஸ்கீம் மூலமாக ஃபெயிலர். அதுக்காக தான் சப்போர்ட்டிவ் அந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் 35% சப்போர்ட் தரும். இந்த ஸ்கீமை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா வி ஆர் ரெடி டு ஹெல்ப். யூனிட்டி செட்டப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதில் ஒரு ட்ரைனிங் தராங்க, நீங்கள் லோனு சேங்ஷன் ஆன பிறகு 10 நாட்கள் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும், தொழில் முனைவோர் பயிற்சி. அந்த தொழில் முனைவோர் பயிற்சியில் யூனிட்டை வந்து எப்படி சக்ஸஸாக நடத்துறதுன்னு சொல்லிட்டு 10 நாள் ஃபுல் டே கோர்ஸ் அங்கே வந்து சொல்லி தருவாங்க. உங்களுக்காக அரசாங்கமே 5,000 ரூபாய் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து செலுத்தும். பேக்கர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. 10 நாள் ட்ரைனிங் எடுத்துனா அந்த ட்ரைனிங் காஸ்டெல்லாம் வந்து அரசாங்கமே 5,000 ரூபாய் செலுத்துக்கிறது. அந்த ட்ரைனிங்கில் வந்து ஏ டு ஜெட் சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், எப்படி எல்லாத்தையும் இந்த யூனிட் எவ்வளோ கிரைசிஸ் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாம் சொல்லி தந்துடுவாங்க. 10 நாளில் நீங்கள் யூனிட்டை வந்து நல்லா நடத்தலாம். அந்த ட்ரைனிங் வந்து மேண்டேட்டரி, அந்த ட்ரைனிங் இல்லையன்னா உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்காது. ட்ரைனிங் எடுத்த பிறகு தான் சப்சிடி வந்து கிரெடிட் ஆகும். அதனால் இது இந்த திட்டமும் இருக்கிறது. ஸ்குருதி கிளஸ்டர்னு ஒரு திட்டம் இருக்கிறது, அது வந்து 2.5 கோடி வரைக்கும் தருவாங்க. மேஜர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, 5 கோடி வரைக்கும் தருவாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த கிளஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ஜிஓ மூலமாக இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் இது பண்ணலாம். அந்த ஆர்டிசான்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இந்த மாடர்ன் மிஷினரிஸ், மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, ட்ரைனிங் சப்போர்ட்டு எல்லாமே இந்த கிளஸ்டர் மூலமாக வந்து அவர்களுக்கு ஆர்டிசான் வந்து பெறுவதற்கு இந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்? அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சில ஸ்கீம் இருக்குது, யூஐஜிபி நீட்ஸ் அண்ட் ஸ்கீம். நீட்ஸ் ஸ்கீம் வந்து 5 கோடி வரைக்கும் தருவாங்க, யூஐஜிபி வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தருவாங்க. ஆனால் இதில் மேக்ஸிமம் வந்து 25% சப்சிடி தான். மாவட்ட தொழில் மையங்களின் மூலமாக இந்த உதவியை வந்து கடன் உதவி நீங்கள் பெறலாம். பிஸ்னஸ்ஸு கூட அவங்க லோன் தருவாங்க. இந்த பிஎம்ஏஜிபி ஸ்கீமில் பிஸ்னஸுக்கு லோன் இல்லை, ஒன்லி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் தான், பிஸ்னஸ் ட்ரேடிங் எல்லாம் இல்லை.
இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நீங்க பெண்கள் நீங்கள் முகத்தானவங்க. நான் என் மனைவியை தயாரிப்பாளராக்கியிருக்கிறேன். இதுதான் என் ஆசை.